தாய்லாந்து குகைக்குள் சிக்கிய கால்பந்து வீரர்களில் நான்கு சிறுவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் எஞ்சியவர்களை மீட்கும் பணி இன்றும் தொடர்கிறது தாய்லாந்தில் இருக்கும் தி தம் லூஹங் குகை என்றும் மிகவும் குறுகளான குகைக்குள் தாய்லாந்தைச் சேர்ந்த இளம் பள்ளி கால்பந்து வீரர்கள் மாட்டிக்கொண்டனர் கடந்த பத்து நாட்களாக அவர்கள் உள்ளேயே இருக்கிறார்கள் சனிக்கிழமை அவர்கள் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன குகையின் வேறு பகுதியில் துளையிட்டு அது வழியாக தண்ணீரை உறிஞ்சி மாணவர்களை வெளியே கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் மாணவர்களுக்கு பிராணவாயு சப்ளை செய்ய நூற்றுக்கும் மேற்பட்ட சிம்னிகள் மூலம் துளையிட முடிவு செய்யப்பட்டது ஆனால் துளையிடும் போது மற்ற பாகங்கள் இடிந்து விழுந்தால் நிலைமை சிக்கலாகிவிடும் என்பதால் அதில் குழப்பம் நிலவியது இந்த சூழலில் நேற்று சிறுவர்கள் நான்கு பேர் மீட்கப்பட்டனர் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அனைவரும் நல்ல உடல் நலத்துடன் ாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் பணிகள் தொடர்கிறது இன்னும் எட்டு சிறார்களும் அவர்களின் பயிற்சியாளர்களும் இன்று பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது